குட் மார்னிங் ஸ்டூடண்ட் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது வந்து என்னன்னு பார்த்தோம்னா வெக்டர் அல்ஜிப்ரால ஸ்கேலார் ப்ராடக்ட்னா என்ன வெக்டர் ப்ராடக்ட்னா என்ன அப்படிங்கறத பார்த்துட்டோம் இப்போ நம்ம பார்க்க போறது வந்து என்னன்னு கேட்டோம்னா டிஃபரன்ஷியபிள் டிஃபரன்ஷியபிள்னா ஏற்கனவே நமக்கு தெரியும் 11th 12th படிச்சிருக்கோம் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர்ல கால்குலஸ்ல நீங்க வந்து படிச்சிருப்பீங்க டிஃபரன்ஷியபிள்னா என்னன்றத தெளிவா சொல்லிப்போம் சரி இப்போ நம்ம பார்க்க போற என்னன்னா வெக்டர் டிஃபரன்ஷியபிள் அதாவது வெக்டர்ஸ்ல எப்படி டிஃபரன்ஷியபிள் இருக்கு அதங்க நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் சரிங்களா பார்க்கலாமா இப்போ டிஃபரன்ஷியபிள்னா முதல்ல உங்களுக்கு மைண்ட்ல ஏத்த வேண்டியது ஜென்ரலா அந்த ஃபார்முலாவ நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம் லிமிட் டெல் இதன்றே டெல்டா தருவோம் டெல்டா டி டெண்ட்ஸ் டு 0 அதாவது டெல்டா டி வந்து 0 நோக்கி போனா சரிங்களா r ஆப் சரியா இது r இருக்கு t plus டெல்டா t t plus டெல்டா t plus r ஆப் t ஹோல் டிவைடட் பை டெல்டா t அப்படிங்கறத சொல்லிருப்போம் இதுதான் வந்து வெக்டர்ஸ் டிஃபரன்ஷியபிள் அப்படினா லிமிட் டெல்டா t டெண்ட்ஸ் டு 0 r இன்டு t plus delta t plus r of t whole divided by delta t அப்படிங்கறத சொல்லிருக்காங்க சரி இப்போ இத நீங்க காமனா சொல்லிட்டோம் இப்போ இந்த rன்றது என்ன இந்த tன்றது என்ன இந்த delta tன்றது என்ன இது நமக்கு என்னன்னு தெரியும் அப்படிதால சரி இப்போ சொல்றேன் r சரிங்களா rன்றது என்னன்னு கேட்டோம்னா x t i வெக்டர் சரிங்களா பிளஸ் y into t j வெக்டர் பிளஸ் z into t k வெக்டர் இதுதான் அந்த r இது r னு சொல்லலாம் அல்லது r of t னு சொல்லலாம் r of t னு சொல்லலாம் சரிப்பா அப்ப r ன்றது என்னன்னு சொல்லிட்டேன் சரிங்களா சரி இப்போ t ன்றது என்ன அப்படிங்க கேட்டோம்னா அது ஸ்கேலார் சரிங்களா t-ன்றது என்னது ஸ்கேலார் ஸ்கேலார்னா என்ன ஏகனே போன கிளாஸ்ல பார்த்தோம் ஸ்கேலார்ன்றது ஒரு மதிப்பை மட்டும் தான் கொண்டிருக்கும் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் இருக்கும் அதான் டாட் ப்ராடக்ட்னு சொல்வாங்க அல்லது ஸ்கேலார் ப்ராடக்ட்னு சொல்வாங்க சரிங்களா சரி t-ன்றது ஸ்கேலார் அப்ப அந்த t-ன்றது பூரா என்ன இருக்க போகுது ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவா இருக்க போகுது ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவா இருக்க போகுது சரி இது என்ன இருக்குங்க மீதி டெல்டா t-னா என்னன்னு தெரியும் அதாவது டெல்டா டி னா என்னன்னு கேட்டோம்னா மிக சிறிய மதிப்பு எதுல மிக சிறிய மதிப்பு டி லயே மிக சிறிய மதிப்பு இப்போ நான் சொல்றேன் டி ஈக்குவல் டு 2.5 அப்படினு சொல்றேனா நம்ம சம்மல எப்படி எடுப்போம்னா டி ஈக்குவல் டு 2 னு எடுப்போம் டெல்டா டி ஈக்குவல் டு 0.5 இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா இந்த வேல்யூ இருக்கும் சரிங்களா இதுதான் டெல்டா டி இதுதான் மிக சிறிய மதிப்புன்னு சொல்வாங்க இப்படி தான் நம்ம வந்து எடுப்போம் இந்த டிஃபரன்ஷியபிள்னா உங்களுக்கு தெரிய வேண்டியது இந்த விஷயம் நமக்கு முக்கியமா தெரிய வேண்டியது இந்த ஃபார்முலாஸ் சரிங்களா இதுவே கண்டிஷன் சரிப்பா இத நம்ம எப்படி சொல்லலாம் காமனா அப்படிங்க கேட்டோம்னா எப்படி சொல்லலாம் அப்படிங்க கேட்டோம்னா நல்லா கவனிங்க d r / tt dr / tt இந்த உங்களுக்கு வரைய பாருங்க விஷயத்துக்கு ஆன்ற ஃபங்ஷனை tன்ற வேரியபிளால டிஃபரன்ஷியல் பண்றலாம் இந்த வெக்டர்ஸ்ல ஓகேங்களா tன்ற வேரியபிளால டிஃபரன்ஷியல் பண்ணும்போது இந்த இது கிடைக்கும் சரி நம்ம ஏற்கனவே லோயர் கிளாஸ்ல படிச்சிருப்போம் இந்த இது என்ன சொல்லலாம் அப்படி கேட்டோம்னா r டாஷ் அதாவது r டாஷ் r டாஷ்னா என்னன்னா rன்ற ஃபங்ஷனை t-ய கொடுத்து 1 டைம் டிஃபரன்ஷியல் பண்ணணும் எதனா ஒரே டைம் டிஃபரன்ஷியல் பண்ணணும்ன்றது அர்த்தம் ஓகேங்களா இதுதான் வந்து டெபினிஷன் இத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படினா இப்போ உள்ள வந்து தியரத்துக்குள்ள உள்ள போகலாம் ஓகேங்களா சரி அடுத்து தியரத்துல பாப்போம் ஆமா ஓகேமா நம்ம வந்து டெபினிஷன் பார்த்தா அதுல இருந்து இப்போ நம்ம தியரங்களை எப்படி செய்யணும்ன்றத பார்க்க போறோம் தியரம் 1 லெட் r = r of t அதாவது r என்ற ஒரு ஃபங்ஷன் இருக்கு x of t into i plus y of t into j plus z of t into k b a டிஃபரன்ஷியபிள் ஃபங்ஷன் இது ஒரு டிஃபரன்ஷியபிள் ஃபங்ஷனா இருந்துச்சு அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும்னா தென்
TR by TT equal to X dash of T into I plus Y dash of T into J plus Z dash of T into K. இது நமக்கு கிடைக்கும். சரி, கரெக்ட் ஆன்சர் செக் பண்ணலாமா? சரி வாங்க. ப்ரூஃப் போறேன். இப்போ நம்ம போன டெஃபினிஷன் என்ன பார்த்தோம்? டெஃபினிஷன் என்ன பார்த்தோம்? TR by TT equal to என்ன பார்த்தோம்? லிமிட் டெல்டா டி டென்ஸ் டு ஜீரோ, டெல்டா டி டென்ஸ் டு ஜீரோ, ஆர் இன்ட்டு டி பிளஸ் டெல்டா டி பிளஸ் ஆர்ஆர் டி ஆர்ஆர் டி ஹோல் டிவைடட் பை டெல்டா டி. இது நம்ம பார்த்தோம் ரைட்டுங்களா. இப்போ ஆர்ன்ற ஃபங்க்ஷனுக்கு இது ஓகே. இப்போ இங்க நமக்கு R என்றது என்ன? X of T into I plus Y of T into J plus Z of T into K. அப்போ R என்ற ஃபங்க்ஷன் மூணா உடைக்கிறோம் சரிங்களா. அப்போ மூணு பிரிவா நம்ம எழுத போறேன். நல்லா கவனிங்க, இப்ப தான் நீங்க நல்லா கவனிக்கணும். இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கேன். R dash of T ன்னு எடுத்துக்கலாம், R dash of T ன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா. சரி, இப்போ ஒவ்வொன்றையும் கவனிங்க. இந்த மூணு பிரிவு எப்படி எழுத போறேன்னு பாருங்க. TR by TT equal to லிமிட் டெல்டா டி டென்ஸ் டு ஜீரோ, டெல்டா டி டென்ஸ் டு ஜீரோ. ஆர்ன்றது முதல்ல எக்ஸுக்கு தனியாக போறேன், ஒய்க்கு தனியாக போறேன், பிளஸ் இசட்க்கு தனியாக போறேன். எக்ஸ் என்னன்ற பாப்பமா, ஆருக்கு பதிலாக என்ன இருக்குப்பா? எக்ஸ் இருக்கு. ஆருக்கு பதிலாக என்ன இருக்கு? எக்ஸ். எக்ஸ் இன்ட்டு டி பிளஸ் டெல்டா டி பிளஸ் ஆருக்கு பதிலாக என்ன போடணுமோ எக்ஸ் டி ஹோல் டிவைடட் பை டெல்டா ஓகேங்களா. இன்ட்டு என்னது? இன்ட்டு ஐ. அப்போ இது இன்ட்டு ஐ ஓகேவா. சரி, பிளஸ் அடுத்து வாங்க ஒய்க்கு வாங்க. இப்போ எக்ஸ் எழுதிருக்கேன், அடுத்து ஒய்ய வச்சு எழுத போறேன். அப்போ ஆறுக்கு மேலே என்ன எழுத போறேன்? ஒய். அப்போ ஒய் இன்ட்டு டி பிளஸ் டெல்டா டி பிளஸ் ஒய்யா டி ஹோல் டிவைடட் என்ன என்ன போட மறந்துட்டான்? லிமிட் லிமிட் டெல் டி டெல்ஸ் டு ஜீரோ டெல்லா டி ரைட்டுங்களா. ரைட்டா, இது இன்ட்டு என்னப்பா? இன்ட்டு என்னது? ஜே. இன்ட்டு என்னது? ஜே. சரி, அடுத்து பிளஸ் எக்ஸ் எழுதிட்டேன், ஒய் எழுதிட்டேன், அடுத்த என்ன போறேன்? விஜெட். சரி, பாருங்க இப்ப மூணு விதமா பிரிச்சு எழுதிருக்கேன். டெல்டா டி பிளஸ் ஆர் ஆர் டி ஹோல் டிவைட் பை டெல்டா டி எப்படி எழுதலாம்? ஆர் இருந்துச்சுன்னா ஆர் டேஸ் போட்டோம். இப்ப எக்ஸ் இருந்தா என்ன பண்ண போறேன்? எக்ஸ் டேஸ். அப்ப ஈக்குவல் டு எக்ஸ் டேஸ் ஆர் டி இன்ட்டு ஐ. X dash of T into I. அடுத்து காணியா, இப்ப R க்கு பதிலா என்ன இருக்கு? Y இருக்கு. அப்ப இது எப்படி எழுதலாம்? Plus Y dash of T into I. அடுத்து plus இங்க Z இருக்கா? அப்ப Z எப்படி எழுதலாம்? Z dash of T into K J. ஓகேங்களா. இது X dash of T into I, Y dash of T into J, Z dash of T into K. ஓகேங்களா. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் பாருங்க. அப்ப TR by TT equal to then. அப்ப இது ஒரு டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனா இருந்துச்சுன்னா இதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்ன்றது ஓகே ரைட்டுங்களா. TR by TT ஓகேயா.